எல்லா பிள்ளைய ரெண்டுக்கு நான் உங்கள் ஆக்டர் ஸ்மைல். இப்போ என்ன படம் டெய்லர் நம்ம ரிவ்யூ பார்க்க போனால் ஆன்டி இண்டியன் அப்படிங்கிற படம். இது புளு சட்டை மாறன் படத்தை இயக்கியிருக்காரு. அவரே வந்து இசை டைரக்ஷன் எடிட்டிங் பக்கா எல்லாமே அவரே பண்ணியிருக்காரு. இதில் அவர் கேரக்டர் வந்து ஒரு பாஷா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவர் அப்பன் பேர் வந்து வேறு மாதிரி இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேர் வேறு மாதிரி இருக்குது. வேறு மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணி மொட்டையாக சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன பண்ணிங்கன்னா, இவர் பேர் வந்து முஸ்லீமாக இருக்குது, இன்னொருத்தவங்க பேர் கிறிஸ்டினாக இருக்குது, அவங்க அம்மா பேர் வந்து ஹிந்துஸாக இருக்குது. இதில் ஒரு குழப்பில் இவர் இறந்துடுறாரு, அதை அப்படியே வச்சிங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, டே எங்கடா இருக்க புளு சட்டை மாறா, நீ எங்கடா இருக்க, போட்டு மார்க்கெட்டில் எதாவது கிளாஸ்ட்டு வந்தியாமல் வாடா அவன் அப்படின்னு கூப்பிட ஒருத்தவன் ஸ்டார்டிங்கில் வரான். அது வரும்போது ஷார்ட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு ஷார்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 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 எப்படின்னா ரொம்ப ஒரு ஷேக்கிங்லாம் இருந்துச்சு அந்த ஷார்ட் பார்க்கும்போது தெரிஞ்சு. அதெல்லாம் ஓப்பனிங் வந்து போடும்போது ரவுண்ட் போட்டு ப்ளஸ் 18+ மேலே அப்படி போட்டிருக்காங்க. இந்த படம் ஆக்சுவலாக வந்து சென்சார் போய் சென்சார்லேயே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு படமே இல்லை ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. மீறி இந்த படம் வந்திருக்குது. இதில் மெயின் என்ன தெரியுதுன்னா, இவர் இறந்துடுறாரு, ஓகேவா? பாச்சாங்கிறவர் இறந்துடுறாரு. இறந்தவுடனே இவர் அடக்கம் பண்ணுறதுக்கான ஒரு போராட்டங்கள் நடக்குது அதை சுற்றி. அதுதான் அந்த படத்தோட மெயின் பாயிண்ட் ஆஃப் இருக்குது. எந்த மதத்தில் உள்ளவங்க சேர்ந்து அடக்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது ஒரு சமயத்தில் ஒரு காமெடியாக சொல்லுவாங்க, டே அங்கே அப்புறம் இங்கே போகிறாங்க போச்சுமா இந்த இதில் சொல்லுவாங்களா, மெடிக்கல் காலேஜாச்சும் கொடுங்களா பாடியை அங்கேயாச்சும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரியான வசனங்கள்லாம் படத்தில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பொலிட்டிக்கல் சம்மந்த ஒரு ஸ்டோரியும் இருக்குது. இது வந்து எல்லாருமே புளு சட்டை மாறன் உங்களுக்கு எல்லாமே தெரியாமல் இருக்காது. நாங்களும் ரிவ்யூ சொல்கிறோம், அவர் ரிவ்யூ சொல்கிறார். ரிவ்யூ சொல்கிறவங்களாம் சில பேர்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பாலா கொக்குத்து காமலி பாலா, அவர் ஏறப்பட்ட ஆர்டிஸ்ட்டாக தெரிஞ்சவங்க, ரொம்ப ஒரு வெளி ஓஷன் உள்ள ஒரு ஆர்டிஸ்டாக இல்லாமல் ராதாரவி சார் இதில் பண்ணியிருக்காங்க. சில டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது ருத்ரானவனில் வர ஒரு டைலாக் இருக்கிற மாதிரி அதே ஒரு பாண்டிங்கில் இதிலும் இருக்குது. ஓகே, படத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை ஒரு எப்படின்னா ஒரு ஹெலிகாம் ஷாட்டு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷாட்டே எனக்கு தெரியவே இல்லை. ஒரு கிறிஸ்டின் சிம்பிள் இருக்கும், அது ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மற்றபடி இந்த படத்தில் வந்து படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ஷார்ட் இருந்துச்சு, அப்பா பயங்கரமாக இருந்துச்சுப்பா, அப்பா ஐயோ இந்த மாதிரியாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நார்மலாக எப்படி போகணுமோ அந்த மாதிரி ப்ளே பண்ணி தான் போயிருக்காங்க. ஒரு எடிட்டர் வந்து ப்ராப்பராக ஒரு எடிட்டராக இருந்தால் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். இந்த படத்தை இவரே எடிட் பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி தான் பார்க்கணும். புளு சட்டை மாறனா எங்கெங்கே காண்டாவதாக கட்டி வச்சிருவார், தேவையில்லாம் ஒட்டி வச்சிருவார், அது கூட தான் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து முடிஞ்சவொன்னே இதை தூக்கணும் அது தூக்கணும் இது கூட கன்ஃபியூஸாக இருப்பான்னு நினைக்கிறேன். கடைசியில் என்ன தான் நடந்துச்சுன்னு தெரியல, படம் பார்க்கும்போது தெரியும். கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நம்ம வந்து தேட்டரில் பார்ப்போம். தேட்டரில் பார்க்குறோமா ஓடிடியில் பார்க்குறோமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக தேட்டரில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக ஓடிடியில் சந்திப்போம். படம் வந்தவொடனே ரிவ்யூ பற்றி நம்ம பேசுவோம். ஆன்டி இண்டியன் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்கள வந்து அடக்கம் பண்ணுறதான் மேட்ரு, அது வந்து பெரிய ரிசீவ் ஆகுது, பெரிய பிரச்சனையாகுது. அது எந்த மதத்தில் சேர்ந்து அடக்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இதான் படத்தில் ஆன்லைன் நான் வந்து லைட்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சின்ன ஷேர் கூட எனக்கு ஒரு மோட்டிவேட்டிவ், அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணால் கூட யார் லைக் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. சின்ன ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா, லைக் பண்ணும்போது ஒரு அழிப்படமாக ஒரு கமெண்டை போட்டிங்கன்னா சரி ஓகே இவங்க தான் கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு தெரியும். சரி, நல்ல இன்னும் ஒரு டீசரில் விரைவில் அடுத்த டீசரில் வரப்போகிறேன். அது வரைக்கும் நான் உங்களுடைய விடைபெறுகிறேன். உங்களை அட்டேஸ்மால் பாய்.